இன்றைக்கு இந்த இணைய தலைமுறை என்கின்ற இந்த திரைப்படம் நம்முடைய நண்பர் இளம் திருமாறன் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை திரு ஈஸ்வர் இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் தமிழ் சமூகத்தினுடைய எல்லா தளங்களிலும் மிகச்சிறந்த வெற்றி பெற நான் உளமார வாழ்த்துகிறேன். நம்முடைய இளைஞர்கள் இந்த திரைப்படத்தை தமிழ் சமூகத்திற்கு எடுத்து செல்ல நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதிலே நம்முடைய மாறனவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கி அதிலே நடித்து பங்கேற்ற படைப்பாளிகள் கலைஞர்கள் அனைவரையும் நான் உளமார வாழ்த்துகிறேன். நம்முடைய நண்பர் மாறன் அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நான் 2006 அந்த நேரத்தில் தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்பொழுது லோக் பரித்ரால் என்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள், குறிப்பாக கணினி துறையிலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இந்த சமூகத்தை, இந்த நாட்டை உணவார நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், நாம் நம்பியிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு, தேசத்தினுடைய மேம்பாட்டிற்கு பாடுபடுவார்கள் என்று எண்ணி நாம் இவர்களுக்கு ஆதரவு தருகின்றோம். ஆனால் இவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதிலேதான் இவர்கள் கவனம் செலுத்துகிறாரே ஒழிய இந்த சமூகத்தை, அவர்கள் சமூகத்தினுடைய மேம்பாட்டில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை என்று ஊழலுக்கு எதிராக கோபம் கொண்டிருந்த இளைஞர்கள் அன்றைக்கு 2006 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் அந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். அந்த வேட்பாளர்களிலே ஒருவர் சேப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்ட நம்முடைய இளம் திருமாறன் அவர்கள். அன்றைக்கு அமெரிக்காவிலே அவர் கணினித்துறையிலே பணியாற்றினாலும் இந்த சமூகத்தின் மீது, தமிழ் சமூகத்தின் மீதும், இந்த தேசத்தின் மீதும் அளப்பரிய அக்கறை கொண்டவர். ஏதாவது நாம் பிறந்த, நம்மை வாழ்வித்த இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற உளமார்ந்த அக்கறை கொண்ட அற்புதமான இளைஞர் அவர். 2006 சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே அவர் நிற்கிறார். நாங்கள் அந்த பகுதியிலே வாழ்கிறோம். நான் அன்றைக்கு கவர்மெண்ட் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே நாங்கள் குடியிருக்கிறோம். இவரை நான் பார்த்தது இல்லை, இவர் என்னை சந்தித்தது இல்லை, ஒரு முறை கூட என்னோடு பேசியது இல்லை. அன்றைக்கு நான் இணையாளராக கலால்துறையிலே பணியாற்றக்கூடிய காலம். அப்பொழுது ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் கிளந்தெழுந்திருக்கிறார்களே, இவர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நானும் என்னுடைய துணைவியாரும் ஒருவருக்கு வாக்களித்தோம். நாங்கள் பார்க்காத, எங்களுடைய ஆதரவை கேட்காத ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்தோம். யார் தெரியுமா? அவர் நம்முடைய இளம் திருமாறன் அவர். அவர் வெற்றி பெறுவாரா எனக்கு தெரியாது. அவர் வெற்றி பெறுவாரா? சேப்பாக்கம் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி என்று தெரியும். அவர் வெற்றி பெறுவாரா எனக்கு தெரியாது. அவர் ஒரு 20,000-30,000 வாக்குகளை பெறுவாரா நான் அறியேன். அவர் டெபாசிட் வாங்குவாரா தெரியாது. ஆனாலும் ஊழலுக்கு எதிராக நேர்மை சமூகத்தை உருவாக்க ஒரு மனிதன் நிற்கிறார். அது ஒரு ஓட்டு வாங்குவதாக இருந்தாலும் அது என்னுடைய ஓட்டாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் இவர் யாரென்றே தெரியாது. 2011 தான் இவரை நான் சந்திக்கிறேன். 2011 இதே போல சட்டமன்ற தேர்தல். அப்பொழுதும் நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம், இந்த சமூகத்தில் ஏதாவது செய்தாக வேண்டும், நம்முடைய தேர்தலை ஒரு கண்ணியமான தேர்தலாக, நேர்மையான தேர்தலாக, நம்முடைய மக்கள் நேர்மையோடு வாக்களிக்க வேண்டும், எனவே அத்தகைய முயற்சிகளை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று விழிப்புணர்வு பரப்புரையை நிகழ்த்தலாமா என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில், அப்பொழுதுதான் 2011 நான் முதன் முறையாக நம்முடைய வாரனை சந்திக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் மிகவும் நொந்து போயிருந்த காலம். காரணம் என்னவென்றால், தேர்தல் மட்டுமல்ல, 2009 என்னுடைய சமூகம்,
மிகப்பெரிய ஒரு தொன்மையும் வரலாறும் மரபும் ஓங்கி உயர்ந்த மரபும் வரலாற்று தொன்மை சிறப்புகளை எல்லாம் பெற்ற என் சமூகம் ஈழத்தில் 200,000 மக்களை இழந்து 21ஆம் நூற்றாண்டில் எந்த சமூகமும் உலகத்தில் சந்திக்காத ஒரு பேரவலத்தை சந்தித்த என்னுடைய சமூகம். அந்த பாதிப்பு அன்றைக்கு 2011 எனக்கு இருந்தது. நான் அன்றைக்கு பார்த்தேன், தமிழகத்தில் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பேராசிரியர்கள் இருந்தார்கள், கவிஞர்கள் இருந்தார்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள், பேச்சாளர்கள் இருந்தார்கள், விஞ்ஞானிகள் இருந்தார்கள், கலைஞர்கள் இருந்தார்கள், படைப்பாளிகள் இருந்தார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நல்ல தலைவன் இல்லை என்று நான் அன்றைக்கு எண்ணினேன். குழந்தைகள், பெண்கள், குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள், பெண்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தினுடைய வளமையை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் உண்டு. ஆனால் தமிழ் பேசுகின்ற ஒரே காரணத்திற்காக ஈழத்தில் எம்முடைய குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை போட்டு என்னுடைய குழந்தைகளை கருக்கினார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை, நாதி இல்லை. 2011ஆம் ஆண்டில் நான் மிகவும் சோகமயமான ஒரு காலத்தில் தான் மாறனை சந்தித்தேன். அப்பொழுது நேர்மையான தேர்தலை பற்றியெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அப்பொழுது நான் ஈழப் பிரச்சனையை நான் பேசுவேன். இவர் எப்படி சமூகத்தை யோசிக்கிறார், சிந்திக்கிறார், சமூகத்தின் மீது இவருக்கு பற்று எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நான் யோசிப்பேன். யாராவது ஒரு நல்ல மனிதர், நான் நேர்மையாளர் என்று சொன்னால் அது ஏதோ பணம் வாங்காத நேர்மை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை உளமாற நேசிப்பதிலும் நேர்மை இருக்கிறது. ஏதோ பணம் வாங்காது, லஞ்சத்திற்கு எதிரான ஒரு மனப்பாங்கு கொண்டிருப்பது மட்டுமே நேர்மை அல்ல, மாறாக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதிலும் நேர்மை இருக்கிறது. எனவே நான் யோசித்தேன், அன்றைக்கு மாறனிடத்திலே ஈழப் பிரச்சனையை பற்றி சொன்னால் அவர் அவ்வளவாக வெளிக்காட்டியது கிடையாது. நான் அதனால் அவர் என்னை அவ்வளவாக ஈர்க்கவில்லை. அப்பொழுது ஈர்க்கவில்லை, அவர் சென்று விட்டார். பிறகு இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் கிளந்தெழுந்தார்களே, கிளந்து எழுந்துவதற்கு முன்னால் ஒரு ஓராண்டுக்கு முன்னால் இவர் என்னை சந்தித்தார். அப்பொழுது அவர் கேட்டார், ஐயா, நீங்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் உங்களுக்கு பணிக்காலம் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பணிக்கு வந்தால் இந்த 7-8 ஆண்டு காலம் பணி போகும், சம்பளம் இருக்காது. உங்களுடைய வங்கிக் கணக்கை ஏற்கனவே நீங்கள் காண்பித்து விட்டீர்கள், அதிகமாக உங்களிடத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் இந்த 7-8 ஆண்டுகள் எவ்வளவு இழப்பீர்களோ அது 60 லட்சம், 80 லட்சம், 1 கோடி மாத சம்பளமாக நான் ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றிய, ஒரு 9 ஆண்டுகள் நான் பணியாற்றக்கூடிய காலம் எவ்வளவு இழப்பீர்களோ அவ்வளவை நான் தருகிறேன், நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை நான் அறிவேன், இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய அக்கறை கொண்டவர் மாறன், ஊழலுக்கு எதிரான கனலை உள்ளடக்கிக் கொண்டவர். ஆனால் நான் கேட்டேன், அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு அரசியலிலே அவ்வளவு ஆர்வம் இல்லை, சமூக மாற்றங்களை நாம் உருவாக்குவோம். நாம் ஏற்கனவே சொன்னதை போல அரசியல் என்பது சமூகத்தினுடைய ஒரு அம்சம், சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு சமூகத்திலே, ஒரு நாட்டிலே, ஒரு சமூகத்திலே வேளாண்மை இருக்கிறது, வணிகம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, விளையாட்டு இருக்கிறது, அதை போல அரசியல் ஒரு அம்சம், ஒரு வெளிப்பாடு. எனவே இந்த சமூகம் முழுமையும் நீங்கள் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அரசியல் அது தூய்மை பெற்றுவிடும், தன்னளவில் தூய்மை பெற்றுவிடும். எனவே சமூகத்தை நாம் தூய்மைப்படுத்துகின்ற வேலையை செய்யலாம் என்று நான் அப்பொழுது சொன்னேன். அதற்கு பிறகு நான் கேட்டேன், நீங்கள் ஈழப் பிரச்சனையில் அவ்வளவாக நீங்கள் ஆர்வம் காட்ட காரணத்தினாலே உங்கள் மீது எனக்கு பெரிய அளவிற்கு ஈர்ப்பு இல்லை அந்த காலத்தில். ஏனென்றால் இன்றைக்கு இயக்குனர் திரு செல்வமணி அவர்கள், அவருடைய அந்த பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பேச்சை நேரடியாக இல்லை, நான் தொலைக்காட்சியிலேயோ மற்ற ஊடகங்கள் வழியாக நான் அறிந்திருக்கிறேன். கொதித்து போயிருந்த காலம் அது, கொதித்து போயிருந்த காலம் அது. அது ஒரு வெறி அல்ல, அது நெறி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவர் சொன்னார், ஐயா, எனக்கும் உண்டு கோபம், நான் அதையெல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறேன், அடக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை உணர்ந்தேன் நான். அவர் எங்கள் ஊருக்கு, என்னுடைய கிராமத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர். பிறகுதான் தெரிந்தது, என்னுடைய கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அடுத்திருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர். எனவே அவர் இன்றைக்கு இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை உளமாற நேசிப்பதனுடைய அடையாளமாக இன்றைக்கு இளைய தலைமுறையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். உளமாற இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். ஏதோ இது தனிப்பட்ட ஒரு பட தயாரிப்பினுடைய வெற்றியாக நான் கருதவில்லை.
இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் பாடம் எடுக்கிறார். மாணவர்கள் என்றாலே ஒருவித மாணவர்கள் என்று எண்ணுகிறோம். அவர்களிடத்திலே குறும்பு உண்டு. அங்கே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், தம்பி இமயமலை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். தெரியவில்லை. உடனே ஆசிரியர் சொல்லுகிறார், பெஞ்சு மேலே எந்திரிச்சு நெல்லு அப்படிங்கிற. ஐயா எந்திரிச்சு நின்னா தெரியுமா இமயமலை அப்படிங்கிற. இன்னொரு ஆசிரியர் காந்தி அடிகளுடைய சுயசரிதையை பற்றி விளக்குகிறார். அந்த சுயசரிதையிலே அவர் சொல்லுகிறார், அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு, அவர் இங்கிலாந்திலே போய் சட்டம் படித்தவர், சட்டம் படித்து திரும்பி அதற்கு பிறகு வழக்கறிஞர் தொழில் செய்வதற்காக தென்னாப்பிரிக்கா செல்லுகிறார். அங்கே சென்று வழக்கறிஞர் தொழிலை செய்கிறார். அப்படி தொழிலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் பார்க்கிறார், இவரோடு உரையாற்றக்கூடிய ஆங்கில வழக்கறிஞர்கள் மிக அழகாக கையெழுத்து, அழகாக இருக்கிறது அவர்களுடைய கையெழுத்தெல்லாம். ஆனால் இவருடைய கையெழுத்து அவ்வளவாக அழகாக இல்லை. அது அழகாக இல்லை. எனவே இவருடைய சுயசரிதையில் குறிப்பிடுகிறார், குழந்தைகள் தங்களுடைய கையெழுத்தை சிறு வயதிலேயே திருத்தமாக எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இதை பற்றி ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, அன்பிற்குரிய மாணவர்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், ஐயா இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, யாருடைய கையெழுத்தெல்லாம் மாணவர்களாக இருக்கிற பொழுது அவ்வளவு அழகாக இல்லையோ அவர்களெல்லாம் பிற்காலத்தில் பெரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். மாணவர்கள் குறும்பானவர்கள், ஆனால் அவர்களிடத்திலே அளப்பரிய சக்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்த இணைய தலைமுறை, இது மாணவர்களுடைய தேர்தலிலே நடக்கக்கூடிய, அங்கே நடக்கக்கூடிய இந்த தில்லுமுள்ளு, அங்கே நடக்கக்கூடிய இந்த நேர்மைக்கு புறம்பான நிலைகளை சுட்டி காட்டுவதாக நான் அறிகிறேன். முழுமையாக நான் படம் பார்க்கவில்லை. அவரிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய கருத்து அதுதான். எனவே அது இந்த தேர்தல் மாணவர்களுடைய தேர்தலிலே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலிலே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை தடுக்க வேண்டிய அந்த மகத்தான பொறுப்பு நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சகோதரர் சமுத்திரக்கணி மிக அற்புதமாக ஒரு அப்பா என்ற படத்தை எடுத்திருக்கிறார். நான் அவரது திரை முன்னோட்டமாக நான் பார்த்தேன், அந்த முன்காட்சியை நான் பார்த்தேன். மிக அற்புதமாக சமூக அவலங்கள், கல்வி எப்படி ஒரு வணிகமயமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், ஒரு பிள்ளையினுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளையினுடைய விருப்பம் என்ன, அவருடைய வேட்கை என்ன, ஆர்வம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் அறியாமல் நம்முடைய ஆசைகளை, கனவுகளை அந்த குழந்தையின் மீது திணித்து அந்த கனவுகளை நசுக்குகின்ற பெற்றோர்களை நம்முடைய சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். நான் எதை செய்ய முடியவில்லையோ அதை என்னுடைய குழந்தைகள் மீது நான் திணிப்பது. அப்படிப்பட்ட சூழலை மாற்றுகின்ற வகையில் என் பிள்ளை எதை விரும்புகிறானோ அத்தகைய கல்வியை, அத்தகைய ஒரு அறிவை நான் கொடுப்பேன். அவன் மேலே வருவதற்கு நான் துணையாக இருப்பேன். இந்த வணிக சூழலாகி போன இந்த கல்வி முறையை ஆதரிக்க மாட்டேன் என்கின்ற நிலையில் மிக அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கக்கூடிய, இயக்கி நடித்திருக்கக்கூடிய அற்புதமான படம் அப்பா. நான் பார்த்தேன், சமீபத்தில் பார்த்தேன். எனவே அந்த படமும் நான் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இவர்களெல்லாம் நம்முடைய கலைஞர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய கலைஞர்கள். இன்றைக்கு நான் நம்முடைய தங்கர்பச்சன் அருமையான கலைஞர் என்ன அப்படியே பேசிவிடுவார், நினைப்பதை அப்படியே பேசிவிடுவார். சில பேருக்கு அது கசப்பாக இருக்கலாம். அற்புதமான கலைஞர் அவருடைய. அதிகமாக நான் படம் பார்ப்பது இல்லை, அதிகமாக சிறு வயதிலிருந்தே தெரியவில்லை, அதிகமாக நான் படம் பார்ப்பது இல்லை. இது யதார்த்தத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்று நான் எண்ணினோ என்ன, அதிகமாக நான் படம் பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அற்புதமாக படம் எடுக்கக்கூடிய கலைஞர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மேடை இது. அவருடைய அழகி படம் பார்த்து நான் பிரமித்து போனேன். மண்ணினுடைய வாசனையை இதைவிட வெளிப்படுத்துகின்ற ஒரு படம் இல்லை என்கின்ற அளவிற்கு அற்புதமாக எடுத்திருந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கலைஞர்களெல்லாம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இயக்குனர் செல்வமணி அவர்கள் கூட அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய படங்களை எடுத்து வருகிறார். இதையெல்லாம் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய கடமை. அந்த வகையில் நான் இன்றைக்கு நம்முடைய மாறன் அவர்களுடைய இந்த முயற்சி, இது ஏதோ அவருக்கான தனிப்பட்ட முயற்சியாக நான் கருதவில்லை, மாறாக இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு முயற்சி. எனவே இவருடைய முயற்சியை வெற்றி பெற நம்முடைய இளைஞர்களெல்லாம் இந்த படத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். எங்கேயோ ஒரு சில சிப்பில் தான் முத்துகள் இருக்கு, அது போல ஒரு முத்தா இந்த தயாரிப்பாளர் வச்சிருக்கா நான் நினைக்கிறேன். சில ஒரு விஷயம் சொன்னார், அதாவது வந்து நல்ல வசனங்களை பேசுறாங்க. எம்ஜிஆரும் பேசினாரு, இன்னைக்கு இருக்கிறவங்க பேசினாங்க. ஆனால் எம்ஜிஆர் பேசும்போது
கிடைச்ச வீச்சு இன்னைக்கு ஏன் கிடைக்கலன்னா எம்ஜிஆர் நமக்காக பேசினார் ஜனங்க நினைச்சாங்க. இன்னைக்கு பேசுறவங்க பணத்துக்காக தனக்காக பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் விஷயம். வசனங்கள் அதே வசனங்கள் தான், அன்னைக்கு எம்ஜிஆர் பேசின வசனங்கள் தான் இன்னைக்கும் பேசப்படுது. ஆனா மக்களை விட்டு தலை விலகி நிற்கிறதாலதான் இந்த அது பேசுற வசனங்களோட வழி போய் மக்களை சேர்வதில்லை. இங்க நம்ம தலைவிதி நிர்ணயிப்பதே வந்து அரசியல் தான். குப்பை இருந்தா கூப்பிடுங்க, குப்பை இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. குப்பையா நிறைஞ்சிருக்கிற இடத்துல கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு நிர்மல். இதுதான் இங்க நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சாபம். என்னன்னா மாணவ பசங்கள்லாம் இப்போ அரசியல் போகாதீங்க, படித்தவங்களாம் அரசியல் போகாதீங்க. அப்போ யார் வரணும்? ரவுடிங்க தான் வரணும் இல்லையா? படித்தவங்களாம் போகாதீங்க, படிக்கிறவங்க போகாதீங்க, நல்லவங்க போகாதீங்க. அப்போ என்ன பண்ணுறது? நீங்களாம் வராதப்போ இருக்கிறவங்க வாழ்கிறான். அப்போது அவங்களோட தப்பா நம்மளோட தப்பா? முதல்ல இதை சீர்படுத்த எல்லாரும் வரணும். அரசியலுக்கு எல்லாருக்கும் பொதுவானது, படிக்கிறவங்களுக்கும் பொதுவானது, படித்தவங்களுக்கும் பொதுவானது. அதை உணர்ந்தாதான் அந்த கருத்தை தான் நம்ம வலியுறுத்தணும். அரசியல் தான் நம்ம வாழ்வை வந்து தீர்மானிக்குது. நாம் இன்னைக்கு பகலில் சாராயம் குடிக்கலாமா, மது அருந்தலாமான்னு இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கும். மே 19 வேற ஒரு நிலைமை இருக்கலாம். இது என்ன ஒரு கையெழுத்துன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருந்தா? அப்போது அரசியல் இன்னைக்கு குடிக்க சொல்லலாம், நாளனி குடிக்காதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ எல்லா நீயா இருக்க முடியாது, நீயா இருக்க முடியாது. உன்னுடைய இனத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான். அப்போ நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அரசியலில் நம்ம பங்கு கொள்ளாமல் யார் பங்கு கொள்வாங்க? அனைத்து மக்களும் பங்கு கொள்ளணும். அரசியல் இவங்க சொல்ற அரசியல்னா இந்த அரசியல் கட்சிங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவருக்கு முதல் வருங்கால முதல்வரை நீங்க வாங்க, இந்த கால முதல்வரை நீங்க வாங்கன்னு இல்லாம தவறுகளை தட்டி கேட்கின்ற அரசியல் துணி உள்ள இளைஞர்கள் வர வேண்டும்ங்கிறது தான் இன்னைக்கு காலத்தோடு நியது. அதை தான் எல்லாரும் விரும்புறாங்க. நான் இன்னைக்கு வந்து வழக்கமா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது கொஞ்சம் மெதுவா நிதானமாக வருவோம் கொஞ்சம். ஏன்னா எல்லாரும் பேசுவாங்க, ஒரு 20 பேர் பேசுவாங்க. போய் சமீபத்தில் படங்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கு படம், நாங்கள் 100வது நாள் கலந்துக்கணும், இதே தான் ருட்டீனாக தானே சொல்லிட்டு இருப்போம் இருந்தால் அது. ஆனால் இந்த வழக்கு இந்த ஃபங்க்ஷன் போகும்போது தான் நம்ம ஃபங்க்ஷன் போனோம், சீக்கிரம் போனோம். அது நம்ம வந்து 1:30 இருக்கு, இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கு, 1:30 இருக்கு, சாப்பிட்டும் போக முடியாது, வந்தும் சாப்பிட முடியாமல் இருக்கு. இல்லை இல்லை, நான் முக்கியமான ஆள் ஒருத்தராரு போனோம் போனோம்னு சொன்னேன். யார் வர்றது? ஏன்னா விஜய் வராரான்னு. இல்லம்மா, விஜயோட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வரா. யார்? அஜித் வராரா? இல்ல, அஜித்தை விட பெரியார். கமல் வராரா? கமலை விட பெரியார். ரஜினி வராரா? இல்லம்மா, ரஜினியை விட பெரியார். அப்படியா? யார் மாமா? யார் பெரியார்? இவங்களாம் விட பெரியார் யாருமா? இன்னும் சகாயம் ஒருத்தர் வர. ஒன்று அவளுக்கு தெரியல, அவள் வந்து எங்கள் ரோஜாவோட அண்ணன் பொண்ணு, இங்கே வந்து எம்டெக் படிக்கிறா காலேஜில். அவளுக்கு சகாய என்ன யாருன்னு தெரியல. இன்னும் மாமா யாருன்னே தெரியாது ஒரு ஆள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆம்பளை அவர் தான்மா. துணிச்சலான அதிகாரி அவர் தான். எதிர்க்கக்கூடியனா எதிர்த்து பேசுறதில்லை. தன்னுடைய செயலில் நியாயம் இருக்கும்போது யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் இது பண்ண நியாயம் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரி அவர் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா மாமா? ஆமாம்மா. ஆனால் எனக்கு வீட்டில் கொஞ்சம் நல்ல பேர், சமூகத்தில் கூட கொஞ்சம் நல்ல பேர். என்னென்னா வந்து நான் வந்து கொஞ்சம் வெலை போகாதவன். நான் சொன்னேன்ம்மா, நான் சொன்னேன்ம்மா, இப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு வேலை இல்லை. ஒரு வேலை வந்து 100 கோடி கொடுக்குறேன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு 1000 கோடி கொடுக்குறேன்னா மன கொஞ்சம் சஞ்சலப்படும், ஒரு தப்பு பண்ணிடலாமோ அப்படின்னு தோணும். ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன்னா நிச்சயமாக பண்ணிவிடுவோம்மா நான். ஏன்னா அதுதான் என்னோடய விலை. ஆனால் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு நபர் வந்து சகாயம் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னால், மாமா நான் விட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு. எங்கள் வீட்டுக்கு என்னையாவது நீங்கள் அனுபவிச்சுன்னா வந்து ஒரு ஃபோட்டோ அவங்களோட நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா பெருமைக்காக சொல்லலை. அவர் வந்து ஒரு மனிதனை வந்து நேரடியாக சொல்வது வந்து புகழ் வந்து ஒரு கூச்சப்படுத்துகிற விஷயம். ஆனால் இது போன்று அரிதாக கிடைக்கிற ஒரு நபர்களை நாம் வந்து என்கரேஜ் பண்ணாமல் விட்டோம்னா சமுதாயத்தில் நாளைக்கு யாருமே வராமல் போயிடுவோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் யார் எது நினைச்சாலும் பரவாயில்லைன்னு அதுக்கு சொல்கிறது. அதுக்காக நான் அவருடைய அரசியலுக்கு வந்துடுங்க நீங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இருக்கிற ஒரு ஆளும் அங்கே நீங்கள் வந்துட்டேன், அங்கே ஆள் இல்லாமல் போயிடும். நம்மளுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு போயிடும்.
ஒரே ஒரே நாளில் தமிழ்நாடு காணாமல் போயிடும். தமிழ்நாடு எந்த வளமும் இல்லை, எந்த வளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் 25,000 கோடி கொள்ளையடிக்க முடியும்னா என்ன வளமும் இருக்கையா? நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்கையா? அந்த வளத்தை யாரோ கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அந்த உண்மையை தமிழர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அதிகாரியாக சகாயம் அவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது சும்மா பெருமைக்காக சொல்ல, உண்மையாகவே நான் திரைப்படங்களில் சில நேரங்களில் வந்து யோசிப்பேன், அதாவது ஹீரோஷிப் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், யூஸ்வலாக என்ன பண்ணும், ஒரு பொண்ணு ரேப் பண்ண போகிறாங்க, போ வந்து அதை தடுக்க வராங்க, இது ஒரு ஹீரோஷிப் யூஸ்வலில் வர விஷயம். அது போலீஸ்காரனே பண்ண போனால் எப்படி இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனே ஒரு ஹீரோ ஆயிடுச்சு நடஞ்சு ஆயிடுச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது வந்து கேப்டன் பிரபாகரனில் இது மாதிரி ஒரு ஒரு இயக்குனரும் தன்னோட ஹீரோவை எப்படி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்கும், புதுசாக யோசிச்சிட்டே இருக்கும். ஆனால் சகாயம் அவர்களோட ஒவ்வொரு செயலையும் பார்த்தா ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அதில் இருக்கும். பார்த்துனே இருக்கேன் நான், சும்மா பெருமைக்காக சொல்ல பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாள் பார்த்தா வந்து ஒரு நரபலி கொடுத்துருக்காங்க, ஒரு சுடுகாட்டில் இந்த இடத்துல பணங்கள் இருக்குது அப்படின்னா நான் போய் இதை தோண்டி வைங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா அதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்க அதை காணாமல் அடித்து அது வந்து இல்லாமல் பண்ணுறதுக்குண்டான வேலையை பண்ணான்னு தெரிஞ்சோன்னு அங்கேயே வந்து கட்டில் போட்டு படுத்துட்டா பாருங்க. இது எந்த ஒரு இயக்குனராலும் வந்து யோசிக்கவே முடியாத ஒரு சீன். இது எந்த ஒரு ஹீரோவுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வைக்கவே முடியாது. ஏன்னா வாழ்விலையும் அவன் ஹீரோவாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை வைக்க முடியும். அது போன்ற பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நான் அப்புறம் இது இந்த விஷயம் வந்த பிறகு தான் இது போன்ற ஒரு மனிதர் சும்மா வந்து ஒரு என்ன ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, நான் வந்து வரணும்னு. இப்போல்லாம் போன முறை யார் வந்தாங்கன்னு, மொத்த சகாயம் சார் வந்தாங்க அப்படின்னாரு. அப்படியே சகாயம் நல்லா கூட பேசுவாரா, எனக்கு வந்து மன்னிக்கணும், எனக்கு அவ்வளோவா தெரியாது சாரை பற்றி. உடனே யூடியூப்பில் வந்து பார்த்தா இது போன்ற அரிய கருத்துக்களை நல்ல விஷயங்களை நிறைய நாளாக சொல்லிட்டு வந்திருக்கார். நாம தான் அவரை தெரிஞ்சிக்காமல் இருக்கும். அவர் ஒரு அதிகாரி மட்டும் இல்லை, நேர்மை தவறாத அதிகாரி மட்டுமல்ல, ஒரு தமிழ் மீது மிக ஆளுமை கொண்ட ஒரு அதிகாரியாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது போன்ற விஷயங்கள் வந்து லைனாக அவரை பார்த்து பார்த்து, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இயக்குனர் சொல்லும்போது வந்து அவங்களுடைய தயாரிப்பாளர் எப்படி இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அது போல் பாதி நான் வந்து சகாயம் சாரோட ஒரு ஃபேனாக நான் வந்து மாறியிருக்கேன். அதனால தான் வந்து சாப்பிடவும் இல்லாமல் சாப்பிடவும் முடியாமல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது காரணம் என்ன, நிச்சயமாக வந்து அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனர் வந்து ரெண்டு நாளாக வந்து, சார் நீங்கள் எப்படியாவது வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கனார். ஒரு 20 வருஷ காலம் வந்து இந்த மேடை ஏறுறதுக்கே அவருக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அது போன்ற ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு வாய்ப்பு வர்றது ஒரு முறை தான், அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. அது போன்ற ஈஸ்வர் மாதிரி இருக்கிற இளைஞர்கள் மிகச்சரியாக அதை பயன்படுத்திக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் தங்கர் பச்சா நினச்ச மாதிரி இந்த இளைய தலைமுறை அவர் சொல்லும்போது என்ன இளைய தலைமுறை நினச்சிது, ஓகே இளைய தலைமுறைன்னு தான் அப்படி நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இணைய தலைமுறைன்னு. இணைய தலைமுறை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாமே இணையம் தான். அது வந்து குழந்தையிலேருந்து கிழமை வரைக்கும், அது 50 வயசில் மட்டும் இல்லை 80 வயசில் கூட வந்து உட்காந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து சாட்டிங்லேயும் இன்னைக்கு மொத்த தலைமுறையும் வந்து இணையத்தில் வந்து இணைஞ்சிருக்கு. அது நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது. அது என்ன மாதிரியான கருத்தை வந்து திருமாறன் வந்து இளமாறன் சொல்லியிருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கருத்து, ஏன்னா தங்கர் பச்சான்டோட நண்பராக இருந்தால் நிச்சயமாக நல்ல கருத்தை தான் அவர் சொல்லியிருப்பார். அந்த நம்பிக்கை தங்கர் பச்சான் மேலே உண்டு. தங்கர் பச்சானோட நண்பராக இருக்கிறதால நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படத்தை தான் எடுத்திருப்பார். அவருக்கும் இயக்குனர் ஒரு நல்ல வேலை செஞ்சார். அவரோட அணி பணிபுரிஞ்ச அனைவரையும் இந்த மேடை மேலே நிற்க வச்சு எல்லாரையும் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். அது ஒரு சிறந்த பணி. அது போன்ற அவரையும் இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் செலுத்தணும். அவர் எப்படி தன்னோட பணிபுரிஞ்சவங்களை எல்லாரும் இந்த மேடை ஏற்றினாரோ, அதுபோல் அவரையும் நீங்கள் ஒரு நல்ல மேடையிலையும் அவரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த திரைப்படத்தையும் ஒரு நல்ல மேடையில் கொண்டு போய் செலுத்த வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை என்று கூறி இந்த படம் சிறப்பான வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். மீண்டும் ஒரு முறை என் சகோதரர் சகாயம் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் சொன்னார். உங்களுடைய வலியை நான் உணர்றேன். ஏன்னா உங்கள் பாதையை தான் நானும் கடந்து வந்திருக்கேன். இந்த மேடை வெகு அற்புதமான ஒரு மேடையாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் 100 மேடைகள் நீங்கள் பார்ப்பீங்க. இணையசக்தி, சமீபத்தில் மழை வெள்ளம் வந்தப்போ அந்த இணையசக்தியை நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அதை உணர்ந்தேன். ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கூட செறிஞ்சிட்டு ஒரு மாபெரும் சக்தியாக வளைஞ்சிருந்தேன் அந்த இணையசக்தி. அதோடைய இந்த இணையசக்தியும் இந்த இணைய தலைமுறையும் மாபெரும் வெற்றி பெற இறைவனை வென்றேன். 100% வாக்களிப்போம் அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இணையசக்தி, இந்த இணைய தலைமுறைக்கு நான் பிகினிங்கில் ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்க போயிருந்தப்போ ஒரு வாசகம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகமாக இருந்தது. அதாவது
நம்மை ஆள்பவர்களை நாம் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நம்மை விட கேவலமானவர்களால் நாம் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு அதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நன்றி, வணக்கம்.